A very happy morning, my dear parents and children. So as we know, the CBSE is working on continuously. So today they released a circular based on a major change in the assessment pattern, right? It has been stated that the CBSE was making several changes based on the circular so and so. And the important point here is, according to National Educational Policy 2020, there was change in assessment pattern for the year 21-22. I'm highlighting this. The board is initiating further corresponding changes in the examination assessment practices for the year 21-22. இது வரைக்கும் இருந்த அசஸ்மெண்ட் பேட்டர்ன் வேற, இப்போ அவங்க பண்ணிருக்கிற அசஸ்மெண்ட் பேட்டர்ன் வேற. அசஸ்மெண்ட் பேட்டர்ன் வேற, ரைட்? இதுல த ஓவரால் மார்க்ஸ் அண்ட் டியூரேஷன் ஒன்று தான், அதுல எந்த சேஞ்சுமே கிடையாது. பட் அந்த அசஸ்மெண்ட் பேட்டர்ன் மட்டும் மாறி இருக்கு. எப்படி மாறி இருக்குன்னா, இதுக்கு அப்புறம் வரக்கூடிய செஷன்ஸ்ல என்ன அதிகமா இருக்குன்னா, காம்பிட்டன்சி பேஸ்டு கொஷின்ஸ், காம்பிட்டன்சி பேஸ்டு கொஷின்ஸ் அது ரொம்ப அதிகமா இருக்கும். இட் மீன்ஸ் தட் த கொஷின்ஸ் தட் அசஸ் த அப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட், ஒரு கான்செப்டை எப்படி பையன் அப்ளை பண்றான் அன்னோன் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ் வந்திருக்கும். ரைட், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கிறாங்க 10th அண்ட் 12th போர்டு எக்ஸாமினேஷன்ல, 9 அண்ட் 10 போர்டு எக்ஸாமினேஷன்ல அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் அதாவது 2021 முடிஞ்ச அகாடமிக் இயர்ல அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் இன்க்ளூடிங் மல்டிபிள் சாய்ஸ் அது 20% இருந்தது, கேஸ் பேஸ்டு கொஷின்ஸ் அது 20% இருந்தது, ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர்ஸ் 60% இருந்தது. So this is in the case of 9 and 10 last academic year. இப்போ வரக்கூடிய academic yearல 21-22ல எப்படி இருக்க போகுதுன்னா, competency based question வந்து minimum 30% இருக்கும். competency based நம்ம சொன்ன மாதிரி application oriented question, புரிஞ்சுக்கிட்ட அந்த concept பையன் புது சிச்சுவேஷன்ல எப்படி அப்ளை பண்றான் அப்படின்றத பேஸ் பண்ற question 30% இருக்கும். இது எப்படி எப்படிலாம் இருக்கலாம்னா, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸா இருக்கலாம், கேஸ் பேஸ்டு கொஷின்ஸா இருக்கலாம், சோர்ஸ் பேஸ்ட் இன்டெகிரேட்டட் கொஷின்ஸா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ரைட்? இது 30% இருக்கும் கான்செப்ட் பேஸ்டு கொஷின்ஸ்ன்றது. அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் 20% இருக்கும், அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. லாஸ்ட் இயரும் 20% தான், இப்பயும் 20% தான், அண்ட் ரிமைனிங் உள்ள 50% தான் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர், ரைட்? ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் இருக்கும். ஸோ இதுதான் வந்து போன வருஷத்துக்கும் இப்ப உள்ள கரண்ட் அகாடமிக்கருக்கும் உள்ள சேஞ்ச். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இஸ் காம்பிடன்சி பேஸ்ட்ல கொஷின்ஸ் கண்டிப்பா 30% இருக்கும் அப்படின்றது மேஜர் சேஞ்ச் இங்க. திஸ் இஸ் இந்த கேஸ் ஆஃப் 9 அண்ட் 10. கிளாஸ் 11 அண்ட் 12 பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர்ல அப்ஜெக்டிவ் 20%, கேஸ் ஸ்டடி கொஷின்ஸ் 10%, கேஸ் ஸ்டடி கொஷின் 10%, ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர் 70% இருந்தது. இந்த இயர் அகாடமிக் இயர் 21-22ல காம்பிடன்சி 20%, அப்ஜெக்டிவ் கொஷின் 20%, ரிமைனிங் உள்ள 60% ஷார்ட் அண்ட் லாங் ஆன்சர் இருக்க போகுது. இந்த காம்பிடன்சி பேஸ்டு கொஷின்ன்றது ஆஸ் யூஷுவல் 9 அண்ட் 10ல சொன்ன மாதிரி மல்டிபிள் சாய்ஸா இருக்கலாம், கேஸ் பேஸ்டா இருக்கலாம், சோர்ஸ் பேஸ்டா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ரைட்? ஸோ திஸ் இஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஆர் இனிஷியேட்டட் பை சிபிஎஸ்இ இன் த அகாடமிக் இயர் 21-22 based on NEP, right? So இதுக்கு என்ன சப்போர்ட்டிங் அவங்க கொடுக்குறாங்கன்னா, 31st மார்ச் அன்னைக்கு they had released some sample question paper for the year 21-22. So அதை we can refer. அந்த pattern தான் questions இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. So the main point is competency based question has been introduced 30% in the 9 and 10 level and 20% in the plus 2 level, plus 1 plus 2 level, right? That's the main thing. Students, I think you got the point. So understand that the situation is getting excellent for you so that you can answer easily, right? So thank you all. Thanks a lot.